வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஃபெயிலியர்ஸ், தோல்வி எல்லா லைஃப்லையும் வருது. தோல்வி வந்துட்டா போதும், தலையில் ஒரு முக்காடை போட்டுட்டு அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்றைக்குமே. தோல்விகள் நல்லா ஆக்சுவலாக நம்ம நிறையவே கற்றுக்கலாம். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர்ஸ், ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எதில் தப்பு பண்ணுவோம் அதை தீர்த்திட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் நடக்கும் நம்ம லைஃப்பில். ஒரு நாள் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக வருவோம் எல்லா லைஃப்லையும். ஏன் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு போகிறோம்? ஒரு 10 தடவை ஃபெயிலியர் ஆச்சா ஆகட்டுமே, பரவாயில்ல, 10 தடவை நம்ம என்ன தப்பு பண்ணுவோம். நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே ஃபெயிலியர் மட்டும்தான். அதை நம்ம தீர்த்திக்கிட்டு சக்ஸஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும், சரிங்களா? சி, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒன்று சொல்கிறேன், லூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் ஃபெயிலியர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே தோணும். ஏன்னா அவ்வளோதான், சி வி ஆர் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இந்த வின்னர்ஸ் இருக்காங்கல்ல, இட் வில் இன்ஸ்பயர். ஆக்சுவலி ஃபெயிலியர்ஸ் வில் இன்ஸ்பயர், இட் வாண்ட் டு இன்ஸ்பயர் அஸ். வாட் ஆர் ஆல் த ராங் வி ஹவ் டன், நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத திருத்திட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் வந்து லைஃப். அதை விட்டுட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு போயிடக்கூடாது. So guys, take the failures as an opportunity to learn. கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் வந்து தானாகவே வரும். So be happy guys, have a fantastic day. Thank you.